நண்பாஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோ ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியில் இருங்க. டுடே இரவு 7:30 மணிக்கு ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே மோதுறாங்க. அமுக்கு டுமுக்கு டமால் டுமால் தான் நம்ம தலையோட பிளேயிங்க. இன்னைக்கு கன்ஃபார்ம்டாக பார்க்கலாம். பட் ஒன் கண்டிஷன், ஆப்னன் டீம் வீக்காக இருக்காங்க. சிஎஸ்கே முதல் பேட் பண்ணால் தலையோட பேட்டிங்கை பார்க்கலாம். பட் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்கன்னா தலையோட பேட்டிங் பார்க்கறது கடினம் தான். மும்பையை எப்படி நம்ம தலை ஆடாமல் வின் பண்ணாரோ அதே ஃபார்மெட்டில் முடிப்பார். சற்று முன் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அண்ட் மேக்ஸ்வெல் மிகப்பெரிய அளவில் மோதியிருக்காங்க. டெல்லி பஞ்சாப் மேட்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடுவர் கவுத்தி விட்டாங்க பஞ்சாப்பை. ஜோர்டன் அண்ட் காஜல் அகர்வால் 2 ரன் ஓடி இருப்பாங்க. கிரீஸில் பேட்ஸ்மேன் சரியா ரீச் பண்ணலன்னு அன்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 ரன் ஷாட் பண்ணிருப்பாரு. நடுவர்கள் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. ரீப்ளேல பாக்கும்போது பேட்ஸ்மேன் கிரீஸ தாண்டி 30 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டாரு. இந்த 1 ரன் வந்துட்டு பஞ்சாப் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிருப்பாங்க. சூப்பர் ஓவரே போயிருக்காது. பகல்லே வந்துட்டு பசுமாடு கூட தெரியாம இருக்காங்க நடுவர்கள். அந்த லட்சணத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் பணி போய் கொண்டிருக்கிறது. அன்பேராலதான் முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு மிகப்பெரிய கண்டம். பட் அதே மேட்ச்ல ஸ்டெம் மைக்கால் இப்ப மிகப்பெரிய பிரளயமே பஞ்சாப் டீம் மேனேஜ்மெண்ட்ல விடுச்சிருக்கு. இதுக்கு மேல வந்துட்டு மேக்ஸ்வெல் கன்வீ பண்ணுவாரா என்பது மிகப்பெரிய டவுட் தான். ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாப் டீம் கேப்டனாக கே எல் ராகுல் செயல்படுகிறார். மேட்ச் ஆரம்பிக்கும் போது கூலா தான் ஹேண்டில் பண்ணாரு. 15 ஓவருக்கு மேல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. மேக்ஸ்வெல் ஃபீல்டிங் மெத்தனமா இருந்திருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிஷபான் பொறுமையா ப்ளே பண்ணாங்க. கண்டிஷனுக்கு ஏற்றவாறு மாத்திக்கிட்டு ஸ்லோவா ப்ளே பண்ணாங்க. சிங்கிள் 2 ரன் அதிகம் எடுத்தாங்க. சிங்கிள் டிஜிட் எடுக்க வேண்டிய ரன்ல 2 ரன் எடுத்திருக்காங்க. இந்த மைனஸ் வந்துட்டு ஃபீல்டில் மேக்ஸ்வெல் பண்ணியிருக்காரு. மெத்தனமா இருந்திருக்காரு. ஃபீல்டிங் வந்துட்டு ஸ்லோவா பண்ணியிருக்காரு. த்ரோ மெதுவா விட்டுருக்காரு. இந்த காண்ட் தாங்க முடியாமல் புது கேப்டன் கீப்பர் கே எல் ராகுல் மைண்ட் வைஸ் நினைச்சு மேக்ஸ்வெல்ல பேட் வார்த்தையில திட்டிருக்காரு. அப்படி பேசினது ஸ்டெம் மைக்ல இருந்து ஆடியோ வெளிவந்திருக்கு. அந்த ஆடியோல என்ன கேட்டிருக்குன்னா ஹிந்தியில மேக்ஸ்வெல்ல வந்துட்டு சொல்லக்கூடாத வார்த்தையில திட்டிருக்காப்ல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்லணும். நேத்து வந்த பையன் பேடா நம்மளையே திட்டான். இந்த காண்ட மனசுக்குள்ள வச்சு மேக்ஸ்வெல் டிசிக்கு ஆப்னண்டா பேட்டிங் பண்ணும்போது வேணும்னே விக்கெட்ட விட்டுருக்காராமாம். வந்த செகண்ட் பாலே விக்கெட்ல இருந்து போயிருப்பாரு. தவறான ஷாட் அடிச்சு இப்பதான் ஏன் அப்படி அவுட் ஆயிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. விஐபி படத்துல விவேக் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசுவாரு. இந்த முகரக்கட்டையெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியலையடான்னு அந்த காமெடி போலதான் கே எல் ராகுல் தெரிஞ்சு பேசல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு புலம்பிருக்காப்ல அது ஸ்டெம் மைக்ல வெளிவந்துருச்சு. சரி நீங்க சொல்லுங்க, இந்த கான்ட்ரவர்சியல் கே எல் ராகுல் தான் தவறு பண்ணிருக்காரு, ஆனால் மேக்ஸ்வெல் அப்படி நடந்துகிட்டது சரிதானா? கமெண்ட் பண்ணுங்க. இனி வரும் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கும். அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா டீம் லெவன்ல மேக்ஸ்வெல் இருப்பதே சந்தேகம் தான். இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா அல்லது பஞ்சாப் டீம்ல நீடிக்குமா என்று கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.